கும்பிடுங்க சும்மா. உன் பேர் என்னடா? வலையபாளையம் சின்னசாமிங்க. சின்னசாமியா? ஐயாவுக்கு பிடிக்கலன்னா பெரியசாமின்னு மாத்திக்கிறேங்க. உள்ள படுத்திருக்கானே அவன் பேரு. இப்படி ரெண்டு பேரும் ஒட்டிட்டு இப்படிங்க நாக்கெல்லாம் குளருதுங்க. இப்ப சொல்லு. ரவிவர்மாங்க. உனக்கும் அந்த ரவிவர்மாக்கும் எத்தனை நாளா பழக்கம்? நம்ம ஊர்ல சாராய கடை எப்ப திறந்தாங்களோ அப்ப இருந்தே ரெண்டு பேருக்கு பழக்கம்ங்க. நாங்க இருக்கிற ஏரியான்னு தெரிஞ்சாலே போதுங்க, ஏற தொகை ஜாஸ்தியா போகுதுன்னு ஜனங்க பேசுறாங்க. ஜனங்க பேசுறது இருக்கட்டும், ஒன்னால இப்ப அவனை பேச வச்ச முடியுமா? சார் உத்தரவு கொடுத்தீங்கன்னா பாடவே வைக்கிறேன். டூ இட். டூ இட் பாடணும்னா ஒரு பொண்ணு வேணுங்க. ஐயா இவங்களோட பாட முடியாதுங்க. என்ன என்ன கடிச்சுக்கிறதுக்கு ஒண்ணுமில்ல, முன்னால டேபிள் இருக்கு அதை கடிச்சுக்க. என்ன சாராய கடையில போலீஸ்காரர் எல்லாம் வந்து நிக்கிறாங்க, பாக்கெட் சாராயத்தை பல்லுல கடிச்சு ஓட்ட போட்டு கொடுத்துருக்கா? உனக்கு ரொம்ப லவுட்டியா? இன்னைக்கு நீ முதுக டின்னு கடிச்சு இந்த ஆள் மூஞ்சி கழுவி எஸ்பி சார் ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. ஆடா நீங்க ஒண்ணுங்க, அவன் அடிச்சிருக்கிற தண்ணிக்கு மூஞ்சி கழுவுனா தெரியாது. நல்ல காஞ்சிட்டு இருக்கிற தோசை கல்லு மேல பேண்ட் உருவிட்டு அப்படியே உட்கார வைங்க, ஒருவேளை தெரிஞ்சாலும் தெரியலாம். அநியாயா? ஒரு கண்ணி பொண்ண கற்பழிக்கிறதுக்கு சமம் சார், ஒரு ஆம்பளைய குளிப்பாட்டி அவன் குடி போறைய கலைக்கிறது. ரவி முதல்ல உன்னை எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கோம் தெரிஞ்சுக்க. முதல்ல எங்கிட்ட இருந்து எடுத்த 145 ரூபாய் 80 பைசாவை கொடுங்க சார். உங்ககிட்ட நாங்க எங்க பணம் எடுத்தோம்? கூட்டிட்டு வரும்போதே பை காரிய தந்தது சார். சார் பாயிட்ல இருந்து எடுத்த பணம் சார். என் வயிற்றுக்குள்ள இருந்துச்சு ரெண்டு பாட்டில் விஸ்கி, 300 மில்லி சாராயம், 4 ஆம்லெட், 3 பாக்கெட் ஊறுகாய், அதோட மொத்த விலை தான் 145 ரூபாய் 80 பைசா. அத்தனை எஃபெக்டையும் மேல தண்ணியை கொட்டி வீணாக்கிட்டீங்களே, அதுக்கு எவன் சார் பணம்? காலையில் நான் கிளி ஜோசியம் பார்த்தேன், இன்னைக்கு இருந்து எனக்கு நல்லது நடக்க போகுதுன்னு சொன்னா. அண்ணா கொஞ்சம் தீப்பெட்டி கொடுங்க. ஏய் சிகரெட் வேணா கெடுத்தார, ஆனா தீப்பெட்டி கேட்காத. தீப்பெட்டியால என் குடும்பமே எரிஞ்சு நாசமா போச்சு. என்ன சொல்றீங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி பழைய பாளையத்துல என் வீட்டுல ஒருத்தன் குடியிருந்தான், பீடி பத்த வைக்க நெருப்பு கேட்டான், நானும் கொடுத்தேன். பீடிய பத்த வச்சுக்கிட்டு தீக்குச்சி அணைக்காம என் வீட்டு கூரை மேல போட்டுட்டான். என் வீடும் எரிஞ்சு போச்சு, என் குடும்பமே நாசமா போச்சு. அன்னைக்கு என் பொண்டாட்டி பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு அவன் அப்பா வீட்டுக்கே போயிட்டான். அதுல இருந்து அந்த படுவாவிய தேடிக்கிட்டு இருக்கேன், அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அவனை வெட்டி பொலி போட்டுருவேன். ரொம்ப அநாகரியமா நடந்துக்குவாங்களே. சத்தம் போடாதீங்க டேய். என்ன அரிக்குதா? சொரிஞ்சுடணுமா? அழுத்தி ஓட்டி இருக்க. ஆட நெருப்பட்டி ஆகிட்டு இல்லப்பா. நான் போய் வாங்கிட்டு வரேன். நீ கொஞ்சம் ஓவரா இருக்க, நானே வாங்கிட்டு வர்றேன். கொஞ்சம் நெருப்படி விடுங்க சார். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. இந்தியாவில் எங்காவது ஒரு இடத்துல என்ன பார்த்திருப்பீங்க சார். சார் உங்க ஊர் சார்? வளையபாளையம். நானும் வளையபாளையம் தான் சார். வளையபாளையத்துல எங்க குடியிருந்தோம்? மேட்டு தெருவில் சார். நீங்க சார்? நானும் மேட்டு தெருவில் தான் சார். நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிட்டு சார். மேட்டு தெருவில் யார் வீட்டில் குடியிருந்த? பயில்வான் பாலகுருன்னு ஒரு பன்னி பய வீட்டில் நான் குடியிருந்தேன் சார். உன் பேரு? வளையபாளைய சின்னசாமி சார். அட்டா பாவி, ஒரு தீக்குச்சியாலையே குடும்பத்தையே நாசமாக்கிட்டு மறுபடியும் என்கிட்ட தீப்பட்டி கேட்க வந்திருக்க. உன்னை வெட்டி பொறி விட மாட்டேன்டா. இருக்காங்க எங்க ஆளுக்கா? அவசரப்படாம அங்கே தங்கி இருந்த வாங்கிட்டு தங்கி ரூம் எடுத்து வாங்க. நல்லா கிடைக்குது. அதுக்காக அதுவாத நான் வெளியில போய் வாங்கிட்டு வரேன். நீ வெளியில போய் வாங்க, என்ன உள்ளே வாங்குறாருங்களே. ரவி பொழுது விடிஞ்சிருச்சுமா, நான் போய் கக்கஸ் கிருந்து படுக்கிறேன். கரெக்டா ராத்திரி 7 மணிக்கெல்லாம் என்ன எழுப்பிட்டுரு. எந்திரிச்சு என்ன பண்ண போறேன்? ஆனா இருட்டீரும் மறுபடியும் நான் படுக்கணுமல்ல. அது மூடி தூங்காம இருக்கலாமல்ல. ஆனா அப்புறம் நான் கூப்பிட படுக்கிறதே அப்போ.
பாது நெஞ்சு மேல மாட்டு வண்டி ஓட்டுறது பழைய பழையா நேத்து ஃபுல்லா போட்டு வெட்டார வழியில் கிடந்தமில்ல கண்ணை முடிச்சு பார்த்தா மாருதி வேலை கிடக்குறப்பா நல்லா பார்ப்பா மாருதி வேணா போலீஸ் வேணான்னு இரு நானே பாக்குறேன் போலீஸ் வேன் இல்ல மாருதி வேண்டாம் வணக்கம் சார் உங்க போட்டோவை பேப்பர்ல பாத்தீங்க முதலாளி உங்களை இங்க இருந்தால் தேடி கூட்டி வச்சிருந்தாரு உங்க முதலாளி என்ன பழைய பேப்பர் வாங்குறாப்பா சார் அதெல்லாம் இல்ல நேத்து நைட் எவ்வளவோ ட்ரை பண்ணியா உங்களை கெஸ்ட் ஹவுஸ் கூட்டு போக முடியல ஏன் உங்க ரெண்டு பேரும் கண்ணு தெரியாதா மப்புல இருந்தீங்க வாங்க சார் குளிச்சிட்டு போய் முதலாளிய பாக்கலாம் ஒட்டஞ்சத்திரத்துக்கு கூட பட்டிக்கு நடுவில் இருக்கிற பழனி முருகா ஓ நீதானா எதுக்குப்பா பின்கோட் எல்லாம் சொல்லி நீ முருகனை கூப்பிட அப்படி இல்லப்பா காலங்காத்தால குளிச்சுட்டு இப்படி வேட்டி கெட்டு குண்டக்கா மட்டக்கா உட்காந்துருந்த எப்படி இருக்குது கத்து கொடுத்ததே முருகன் தானா அதனாலதான் கூப்பிடுறேன் பாட்டிக்கா பையில என்ன எலிக்குட்டியா புடிச்சுட்டு போற ஓ மாதா கோயிலுக்கு போறியா அட எல்லாம் புரு துணி போ மூட்டை கட்டி முழுகுற தூக்கி வியாபாரம் பண்ணலான்னு பாக்குறியா நீ சைக்கிள் கேப்பல சாரா எங்காச்சும் வித்துருவீங்க யாருக்கு பாட்டி இதெல்லாம் ஓ துணி எல்லாம் மூஞ்சில கட்டி கூட்டி வர சொல்லிருக்காங்க அதுலப்பா முதலாளி கொடுத்துட்டாரா அவர் பெரிய மீச வச்சிருக்காருல்ல அத சொல்லி காட்டுறாங்க ஏன் பாட்டிக்கா இவ்வளவு வயசாகியுமா என்ன நீ பேச கத்துக்கல வெள்ளையம்மா அடுப்புல பாலு வச்சிருக்கான் போய் இறக்கி போடு ஓ இது பேரு வெள்ளையம்மாவா ஆமா கட்டபொம்மன் காலத்துல கால வளர்த்துற பொம்பளை இதுதானா பேச வராது பாடுமா ஊமைங்க முதலாளி உங்களுக்கு இந்த டிரஸ் எடுத்து கொடுத்து போட்டுக்கிட்டு வர சொன்னாரு அப்ப ரவி காராய் கிடைக்கல எப்படிதான் போன நீ எதுக்கு நேரா வந்த இனிமே நேர் வழியில போறதுன்னு முடிவு பண்ணு அட நீ ஏதாவது ஒரு வழியில போப்பா இங்க எதுக்கு வந்த அட நான் வரையறதுக்காக ஒரு ரூம்ல தங்கிருந்தல அதுக்கு நேர் மேலதான் ஜெனிஃபரோட அப்பா ரூம் இருக்குது அட அவன தான் புதைச்சு புல்லு முளைச்சு போச்சு அப்புறே அதை நோண்டி நோண்டி பாக்குற ஏதாச்சும் தடையும் கடையும் கிடைக்குமேடா யார் நீ ரொம்ப லொள்ளு பண்ணாதையா அவ அவனுக்கு தெரிஞ்ச வேலையை பாருங்கயா யோ இந்த விஷயத்துல எனக்கு உதவுறதுக்காக இருக்கிற ஒரே ஒரு உயிர் நண்பர் நீதான் அதெல்லாம் முடியாது எப்பவுமே கடன் வாங்குற முடிவு பண்ண கூடாதயா கடன் குடுக்கறவன் முடிவு பண்ணணும் யோ நான் உள்ள போறேன் எனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா ஜீப் எடுத்து நான் ஓடி போயிடுறேன் நாய் மாதிரி கொலையா நான் வந்துருவேன் என்னது நாய் மாதிரி கொலைக்கிறதா இவன் தொல்ல தாங்க முடியாம என்ன நானே கடிச்சுக்கிட்டு தொப்பட சுத்தி 16 ஊசி போட்டு போறேன் என்ன மைக் டெஸ்டிங் இத பார்த்தா என்ன தோணுது கிழிஞ்ச பேப்பர்னு தோணுது அட நல்லா பாத்து சொல்லியா ரவி நீ என்னமோ பொண்ணு சொத்துன்னு உன் கூட ஜாலியா சுத்துறான்னு பார்த்த இது என்னமோ ரத்த விழாரா இருக்கு குத்தும் கொலை நடந்திருக்கும் போல இருக்கு சாமி உன் சவகாசமே வேணாம் நான் குதிரையை திருப்பிக்கிறேன்டா போயா இது ஏதோ மியூசிக் சம்பந்தப்பட்ட விஷயம் யாரோ ஒரு சினிமா ஸ்டுடியோ போய் இளையராஜாவையோ எஸ்பி பாலசுப்ரமணியோ இல்ல கங்கையோ பார்த்தா விவரத்தை சொல்லிட்டு போறாங்க ரவி ரவி சினிமா ஸ்டுடியோக்கா போற ஆமா தயவு செஞ்சு என்னையும் கூட்டிட்டு போப்பா நீ இருக்கு எங்க அப்பா கன்சாமி இட்லி கூற வச்சு இந்த அரிசி எடுத்து தின்னுட்டானு எங்க அம்மா கிட்ட விரைய கட்டிலேயே அடி வாங்கி சாகும் போது என்ன கூப்பிட்டு மகனே சின்ன நீ என்னைக்காச்சு சினிமா ஸ்டுடியோ பக்கம் போனேன்னா அங்க சில்கு சுமிதா குயிலி டிஸ்கோ சாந்தி இவங்க பக்கத்துல எல்லாம் போய் நின்னு என்ன நின்னுட்டு வந்துருன்னு சொன்னாங்க அட போய நீ எங்க போன எஸ் நல்ல பாத்தியா டேய் இப்ப எதுக்கு நீ என்ன பாத்து எஸ்னு சொன்னே வெள்ளக்காரமா இருக்கீங்களா இந்த லவுட் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத இந்த ஹோட்டல்ல ஸ்பெஷல் என்னடா இருக்கு பேப்பர் ரோஸ்ட் ரெண்டு பேப்பர் ரோஸ்ட் கொண்டு வா டூ பேப்பர் ரோஸ்ட் எஸ் டேய் அப்படியே கொத்தமல்லி சட்னி இருந்தா கொண்டு வா டூ கொத்தமல்லி சட்னி போடா ரவி இந்த ஹோட்டல்ல நீ பேப்பர் ரோஸ்ட் சாப்பிட்டது இல்லையா நல்லா இருக்குமா சூப்பர் நாக்குல பட்டா அப்படியே கரஞ்சு போயிடும் அவ்வளவு மெல்லிசுப்பா தினம் ரெண்டு பேப்பர் ரோஸ்ட் சாப்பிட்டோம்னா இவருக்கு ரொம்ப நல்லது பேப்பர் ரோஸ் வந்து கேட்டு வாங்கி சாப்பிடு ஆமா லிவர் நல்லது நீ அவன் சொன்னது பக்கத்து டேபிள்ல சாப்பிட்டவங்க சொன்னாங்க பேப்பர் ரோஸ் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு யாருக்கா ஹோட்டல் நடத்துறவனுக்கு டைம் என்னாகுது இதுக்கு தான் இந்த மாதிரி ஹோட்டலுக்கு எல்லாம் வரதில்ல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போகணும்ப்பா ஏன் போறது போறது காசு இல்லாம தான் இங்க வந்தோம் பேப்பர் ரோஸ் டேய் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் நீ என்ன கொண்டு வந்த திஸ் பேப்பர் ரோஸ்ட் திஸ் பேப்பர் ரோஸ்டா இது பேப்பர் ரோஸ்டாடா பேப்பர் ரோஸ்ட்னா எப்படி இருக்குன்னு தெரியுமாடா கண்ணாடி மாதிரி இந்த பக்கம் இருக்கிறவன் அந்த பக்கம் தெரியணும் அந்த பக்கம் இருக்கிறவன் இந்த பக்கம் தெரியணும் அதாவது பேப்பர் மாதிரியே இப்போ உதாரணத்துக்கு பேப்பர் இருந்தா நான் சொல்லிடுவேன் ஏ இருக்க அண்ணா கூட நான் சொல்றது கேளு பொண்ணை கேளு என்ன இது எங்க அண்ணனோட பெஞ்சஸ் இருப்பங்க வைக்கிறதுக்காக கடை கெடுத்து போறங்க ஆமா இவங்க அண்ணன் ராமரு இவர் பரதரு தெருப்படுத்திட்டு அப்படியே ஊர்வலம் வர்றாரு ஓ இன்னைக்கு நான் நிதானத்துல இருந்து காட்டி பரவாயில்ல குத்து மதிப்பு ஒரு போதையில இருந்து இத தந்தூரி சிக்கன் எடுத்து கடிச்சிருந்தா என் பல்ல என்ன ஆகிறது என் நாக்கு என்ன ஆகிறது என் வாய் என்னடா ஆகிறது ஏண்டா டேய் நான் பொட்டலம் கட்டி வச்சிருந்த செருப்பை நீ எடுத்து டேபிள் மேல சென் கேத்தரின் அனாதை இல்லத்தின் ஸ்போர்ட்ஸ் டே விமர்சையாக நடந்தது விளையாட்டு ஆசிரியை
ஜெனிஃபரின் சேவையை பாராட்டி மதர் சுப்பீரியர் முதல் பரிசுக்கான கோப்பையை வழங்கினார். சாரி சார், இது பொம்பளைங்க படிக்கிற காலேஜ், ஆம்பளைங்க எல்லாம் உள்ள போக கூடாது. நாங்க ஆம்பளைங்கன்னு யார் சொன்னது? சும்மா ரியா சார், ஜெனிஃபர்னு ஒரு பொண்ணு இங்க தங்கிருக்காங்க. இப்போ ஒரு சமயம் அந்த பொண்ணு வெளியே வந்தா அவங்க நாங்க பார்க்க முடியுமா? வெளியே வந்தா பாக்கலாம், ஆனா அதுக்கான சான்ஸ் இல்ல. ஏன் அவங்களுக்கு கால் நோண்டியா? ஏன் வேலை பார்க்க விட மாட்டேங்கிறேன்? என்ன ஹாஸ்டல் வேலை அண்டாக்கு போறியா? நான் அந்த பொண்ணுக்கு உதவி செய்யலாம்னு ஆசைப்படுறேன். என்ன நடுவட்டில பொண்ணுக்கு உதவி செஞ்சு எங்கயோ செஞ்சு போறேன். சும்மா மதர் போறாங்க. யாருங்க? நம்ம அம்மாங்களா? மதர் சுப்பீரியர் சுப்பாரிய பாக்க போடுவாங்களா? நீ மட்டும் தான் உதவி செய்வியா? உதவி செய்ய மாட்டேனா? என்ன? Yes, sister. PT teacher Jennifer எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? அவங்க டென்னிஸ் கோர்ட்ல இருக்காங்க. Press down and lift. Press down and lift. Press down and lift. Press and lift. Keep lengthening that leg. Feel it stretch longer. As you press and lift, hips are forward. Don't sink into your shoulder. Keep reaching from your torso and press, lift. Press, lift. Press, lift. Press, lift. Work that hip and thigh. Press, lift. Press, lift, press. Now flex that foot and double time. Press, press, press. Keep pressing your hips forward. Press, press. Don't let the top hip rock back. Keep pressing it forward. Don't touch the other leg with that top leg. 7, 8. Now point that toe and roll over onto your stomach. Rest your chin on your hands. Cross the right leg slightly over the bottom leg and lift, 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 lift. Don't let it drop very far in between lifts.
இதுதாங்க ரவியோட கதை. அவன் சம்சாரம் பவித்ரா எதிர்பாராம விமான விபத்துல இறந்ததுனால அந்த அதிர்ச்சியில இருந்து அவனால மீளவே முடியல. ஆமா, உங்க ஃப்ரெண்ட் தான் வைஃப் இறந்தவர். அவர் குடிக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க எதுக்காக குடிக்கிறீங்க? கூட இருக்கிறவன் குடிக்கலன்னா உதைக்கிறானே. அது மட்டும் இல்ல, நானும் காதல தோல்வி அடைஞ்சு வந்தானே. நெஞ்ச பாபா, யார் உங்களை காதலிச்சது? எந்த கழுத மூஞ்சி என்ன காதலிக்கல, அதனாலதான் காதல தோல்வி அடைஞ்சேன்னு சொன்னேன். சரி, உங்க ஃப்ரெண்ட் எவ்வளவு பெரிய ஜீனியஸ்னு உங்களுக்கு தெரியும்ல. நீங்க அவருக்கு அட்வைஸ் பண்ணி அவரோட திறமை வீணாயிட்டு இருக்கிறத தடுக்க கூடாது. கொண்டாடி செத்தா அவன் பணத்தை புதைக்கிறதுக்கு முன்னாடியே ரெண்டாவது கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிற புருஷனுக்கு இருக்கிற இந்த காலத்துல செத்து போன பொண்டாட்டியவே நினைச்சு உருகிட்டு இருக்கிறவன எப்படிமா மாத்த முடியும்? Good morning. பாட்டில் இருக்கிறதெல்லாம் மடிச்சுட்டு பால் ஊத்தி வச்சிட்டானா? இருக்கு பேசிக்கிறேன். எல்லாரும் காதல பூ வைப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன். சிகரெட் பைட்லயே வைக்கிறாங்கப்பா. செய்யறதை செஞ்சுட்டு சிரிக்கிறியா? உன்ன ஒரு வழி பண்ற. சபீனா, ஆல் பர்பஸ் கிளீனிங் பவுடர். பாலோட ஹார்லிக்ஸ் பதிலா பாத்திரம் வளர்க்கிற பவுடர். சின்னச்சாமி, பால் ஊத்தி வச்சிருப்பா, அப்ப என் வயிறு எப்படி எரிஞ்சிருக்கா? அதனால தான் பாத்திரம் வளர்க்கிற பவுடர் எடுத்து ஹார்லிக்ஸ் மாதிரி கலக்கி கொடுத்தங்க. உங்க பாட்டில்ல பால் ஊத்தி வச்சது, உங்க சிகரெட் பாக்கெட்ல பூ வச்சது, உங்க பாக்கெட்ல பணம் எடுத்தது எல்லாமே நான் தான். அம்மா தாயே, போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கெடா வெட்டி போங்க வைக்கிறேன். உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல. சார், எக்ஸ்கியூஸ் மீ. யா, இங்க வளையமாலை சின்னச்சாமின்னு ஒருத்தர் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவர் எந்த வார்டு தெரியுமா? அவருக்கு நீங்க என்ன வேணும்? அவருக்கு நான் உயிர் நண்பர் சார். அவர் இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம அவர் இல்ல. ஐயா, ஒரு அரைஞ்சுக்கு மூக்குல பஞ்சோட்டி இருந்தா உங்களுக்கு அடையாளம் தெரியா போச்சா? சின்ன நீயா, சின்ன நீயா, என்னையாரு மார்கால் மார்கை வாங்கியிருக்காங்க? ரவி, என்னுடைய பொது வாழ்க்கையில இருந்து ஓய்வு பெறலாம்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா. ஏன் முத தாங்க முடியாமத்தான்? ஒரு தீப்பெட்டியால என் லைஃபே பாதிச்சிருச்சுப்பா. நான் அந்த தீப்பெட்டி விவகாரத்தை பத்தி கேள்விப்பட்டேன். ஐ சி, தலையிட்டு பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம்னு பார்த்தேன். பொம்பளையா இருந்தா தீர்த்து வச்சிருப்பேன், நான் ஆம்பளையா போயிட்டேன். தெரியுமா போங்க தியாக மனப்பான்மை பத்தி. சரி விடியா, கார் உடைச்சிருக்கானுங்க, கை உடைச்சிருக்கானுங்க, பரவாயில்ல. மூக்கு மேல போய் இந்த குத்து குத்தி இருக்கானுங்களே. ஆனா மூக்கு மேல குத்துனது அவனுக்கு இல்ல. அப்புறம் யாரு? நார்த்து செருப்பு கட்டி அடிச்சு விட்டானா? ஏன், எத்தனை நாளைக்கு தான் போறதுக்கா? போகும்போது வரும்போது சும்மா சொரண்ணா கழட்டிட்டு அடிச்சிருக்கா. அது எங்கயோ ஒரு ஓரத்துல ஆடி இருந்து மூக்க கழிச்சிருச்சு. ஆடா, அது விடுப்பா சாதாரண கோட்டை இருந்தா கூட அடிக்கணும். அஜயோ வச்சிருந்தா பர வழியில குடிச்சிட்டேன். நமக்கு கிடைக்கிற நண்பர்கள் இப்படி வழியில கோட்டை அடிக்கிறவன் திறந்த வீட்டுல நூட்டல் அடிக்கும். நல்லா தான்
தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டியா? மத்தவங்க எல்லாம் தாலியை குச்சியில கட்டி எட்டி மாட்டு விட்டுறாங்களாக்க. காது கொடுத்து கேட்டேன், அகா குவா குவா சத்தம். அன்புள்ளப்பா இந்தப்பா இத பாருங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. எங்க வீட்டுக்கு ஒரு பச்சை குழந்தை, அவரை குடிக்க வச்சு கெடுத்துறாதீங்க. இவரு பச்சை குழந்தையா? நெஞ்சில் இருக்கிற முடியல ரெட்டை ஜட போட்டு பூ வைக்கலாம். ஓ கண்ணு பட்டுருமாக்கும். நீங்க தண்ணி போட்டது இல்லைங்க? இல்லைங்க. பிராண்டி விஸ்கிங்க அப்படின்னா பாட்டிலாவும் பாத்திருக்கீங்களா? கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க மாட்டேங்க.